சிவாய நம திருச்சிருத்தம்பரம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்களே, திருமணம், இந்த திருமணம் இருமணங்கள் இணைவதே திருமணம், இருமண யோகம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த கல்யாணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, ஏன் அப்படி பெரியவங்க சொன்னாங்கன்னா, சொர்க்கம்ன்றது எங்க இருக்கு நமக்கு தெரியாது, அது இங்க ஒரு மேடம் இருக்கு, மாநிலத்தில் இருக்கு, நட்சத்திர உலகம் இருக்கு, அந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கு தாண்டி ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி தான் அந்த திருமணத்தை நடத்தி வைக்குது அப்படிங்கிறதுக்கு தான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது சொன்னாங்க. சொர்க்கம்னா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும், நரகம்னா ரொம்ப டார்க்கா இருக்கும். ஒருதான் விஷயம். ஸோ இந்த திருமணம் கல்யாணம் நடந்துருது, நடந்ததுக்கு பிறகு அந்த ஒரு சில தம்பதிகள் ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடைசியாக ஒரு நாள் ஸ்மூத்தாக கொண்டு போயிடுறாங்க. ஒரு சில தம்பதிகள் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷம் பிரச்சனையாக இருக்கும், ஒரு அஞ்சு வருஷம் பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் குழந்தைலாம் கொஞ்சம் வளர்ந்த உடனே நார்மலாக செட்டில் ஆகி அப்படி வண்டியை ஓட்டி விட்டுருவாங்க. ஒரு சில இடங்களில் மட்டும் கடைசி வரல முட்டி மோதி நிற்கும், ஒரு சில இடங்களில் டிவோர்ஸில் வந்து நிற்கும், ஒரு சில இடங்களில் கல்யாணம் ஆகி ஒரு வாரம், ஒரு மாதம், ரெண்டு மாதம், ஆறு மாதம், இதில் வந்து பிரச்சனை போய் நிற்கும், வாழ முடியாமல் இருப்பாங்க. அல்லது திருமணமாகி அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டுருவாங்க, கணவன் வந்து இறந்துருவாங்க, இல்லை நோய்கள் இருக்கும். இப்படி நிறைய மிஸ்டேக்ஸ் இந்த திருமணங்கள்ல நடக்குது. நல்லா இருக்கிறவர்கள் சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. செஞ்சு கொடுத்த உடனே அந்த பையனுக்கு நோய் இருப்பதையும் மறைத்து அந்த பெண் சுகத்தை அந்த தாம்பத்தியத்தை அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மறைச்சி திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. கல்யாணம் ஆன உடனேவே ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் கொஞ்ச நாள் இருந்து அவர் இறந்துட்டார். திருப்பியும் அந்த பொண்ணுக்கு தலையெடுத்து ரெண்டாவது திருமணம் பண்ணி வச்சாங்க. ஒரு மாசம்தான் கூட இருந்து, ஆனா ரெண்டாவது திருமணம் நேம் போர்டு. அப்ப என்ன அர்த்தம் இதெல்லாம் தலையெழுத்து விதி? ரெண்டாவது, அந்த ஃபர்ஸ்ட் திருமணம் அமைக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் நான் மெயினாக சொல்லணும். இந்த பெற்றோர்கள் இன்னைக்கு என்ன ஒரு பெரிய தப்பு பண்றாங்கன்னா, சத்திரத்துக்கு நாள் கிடைக்காது, எனக்கு இந்த மண்டபம் தான் ஓணும், எனக்கு இவ்வளோ பேர் வருவாங்க, ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், 1000 பேர் வருவாங்க, 800 பேர் வருவாங்க. இவங்க கௌரவத்தை கொண்டு போய் அந்த மண்டபத்தில் அடங்கு வச்சிருக்காங்க. 28 லட்சம் ரூபா சாமி மண்டபத்துக்கு, அப்புறம் வந்து இந்த கேட்டிங் தான் சாமி சொல்லியிருக்கேன், அவங்க மட்டும் 1 ரூபா கேட்டிருக்காங்க சாமி. இதை வந்து ஒரு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அது அல்ல திருமணம். அந்த மணமக்கள் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கிறதுக்கு, கடைசி வரலாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, காலத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு, அதுக்கு அந்த 4 நட்சத்திரம் செட்டாக இருக்கா அப்படின்னு யாருமே பார்க்கறது கிடையாது. இப்படிலாம் திருமணம்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா இருக்கிற காலத்தில், எங்கள் அக்கா எங்கள் தாத்தா காலத்திலலாம் வீட்டுக்கு வந்து நாள் குறிப்பாங்க, எப்போ வச்சுருந்தாங்க. எங்கள் தாத்தா ஒரு மாவட்டம் ஒரு பக்கத்தில் அடித்து 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 ஒரு பக்கம் போரா கிறுக்கி இருப்பார். நான் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு பக்கம் போரா கிறுக்கி வச்சுருப்பார். என்ன தாத்தா இது அப்படின்னு கிடச்சிப்பா, ஏ எனக்கு இதெல்லாம் செட் ஆகலாம்டா, பஞ்சகம் பார்க்கணும், அப்புறம் வந்து சக்கரம் பார்க்கணும் அப்படின்னு இன்னமும் கணக்கு சொல்லுவார். இப்போ யாருமே நாள் பார்க்கறதுக்கு ஐட்டில் வர்றதில்லை. நாளை பார்த்துட்டு கம்மி, ஜூன் 2ஆம் தேதி வச்சுருக்கோம், ஜூன் 6ஆம் தேதி வச்சுருக்கோம், ஆகஸ்ட் 9 வச்சுருக்கோம், இவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. எதை பார்த்து பண்ணினாலுக்கு நான் காலண்டரில் பார்த்த சாமி நல்ல நாளும் போட்டிருந்து, முகூர்த்த நாளும் போட்டிருந்தது. அப்போ எப்படி அந்த மணமக்கள், ஒருவேளை அந்த நாள் அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிட்டா சிறப்பாக இருக்கும், இல்லை என்றால் நிறைய பிரச்சனைகளை அந்த மணமக்கள் சந்திப்பார்கள். ஒரு பக்கம் பொருள் விரயம், உங்களோட 40-50 லட்சம் ரூபா பொருள் விரயமாது. இன்னொரு பக்கம் மதிப்பீடே செய்ய முடியாத என்ன விரயமாதுங்க, மக்களுடைய மணமக்கள் பசங்களுடைய லைஃப், அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த தவறுகளை செய்யாதீர்கள். கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிர். அப்போ என்ன வேணும்? அதே போல் தசைவித பொருத்தம் பார்க்கறது, 10 பொருத்தம் 10க்கு 8 இருக்கு, 10க்கு 6. தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க, நாள் நீங்களா பார்க்காது. தாலி கட்டுற நேரம் ரொம்ப 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 முக்கியம். இன்னும் எத்தனை ரொம்ப பொண்ணு மாதிரி போட்டுக்கோங்க. தாலி கட்டும் நேரம் மிக முக்கியம். 7ஆம் பாகம் 8ஆம் பாகம் சுத்தமாக இருக்க வேண்டும்.
அதே போல விவாக சக்கரம் அந்த முகூர்த்தம் சிறப்பானதாக இருக்க வேண்டும், சரியான திசையில் அமைய வேண்டும். லக்னம் ரொம்ப முக்கியம், அதை விட சாந்தி முகூர்த்தம் ரொம்ப முக்கியம். சாந்தி முகூர்த்தத்துக்கான பூஜை ரொம்ப முக்கியம். அதே போல அந்த குழந்தை பெண்ணுடைய மென்சஸ் பீரியட், அதான் நாள் பார்க்கும்போதே என்ன கேட்டிருப்பேன், என்ன கேட்டது உண்டு, கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா எந்த மாசத்துல பார்க்கணும், எந்தெந்த தேதியில பார்க்கணும், பாப்பாவுக்கு தலை குளிக்கிற தேதி எது, அதை முதல்ல சொல்லுங்க. அது அஞ்சு நாள் வச்சுட்டு தான் நம்ம பார்க்கணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த திருமணத்துல. அப்போ நாள் பார்க்காம, நட்சத்திரம் பார்க்காம, தாராபலன் பார்க்காம, சந்திராஷ்டமம் பார்க்காம, முகூர்த்த லக்னம் பார்க்காம, ஏழாம் பாவம் பார்க்காம, எட்டாம் பாவம் பார்க்காம, விவாக சக்கரம் பார்க்காம, லக்னம் பார்க்காமல் வெறும் காலண்டர்ல திதிய தேதிய பார்த்துட்டு நீங்க சத்திரம் புக் பண்ணிட்டு வரீங்கன்னா, அப்ப உங்க கையில பணம் இருக்குங்கிற திமிரு, உங்க கையில பணம் இருக்கு, அதனால நான் செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு பசங்களை பகடக்காயாக மாற்றாதீர்கள். ஆயிரம் காலத்து பயிர். திருமணம் மிக மிக முக்கியம். அப்படினால் அன்பு பக்தர்களே, திருமண நாள் குறிக்கும் போது பொருத்தம் பார்க்கும் போதே ரொம்ப எச்சரிக்கையா கவனமா இருக்கணும். பொருத்தம் பார்க்கும் போதே இந்த மிஸ்டேக் வந்து ஆரம்பிச்சிடும். ரெண்டுல செவ்வாய், ஏழுல செவ்வாய், ராகுக்கு எது, அந்த பொருத்தங்களே ரொம்ப கட்ட பொருத்தங்களே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சிறு தவறுகள் நடந்தால் கூட அது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவு சந்திக்கிறேன். ஜெயவலம்.